வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். வர வர இந்த அரசியலை வந்து புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வந்து எத்தனையோ ரஃப் ஒர்க் பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரேன். நான் அப்படி என்ன தான் ரஃப் ஒர்க் பண்ணுறேன், அதை உங்கள் பார்வைக்கு வைக்கிறேன். இப்போ உதாரணமாக நடிகர் விஷால், அதாவது தயாரிப்பாளர்கள் சங்க தலைவர், நடிகர் சங்க தலைவர் விஷால் அவர்கள் இன்றைக்கி வந்து ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் நாமினேஷன் போட போகிறார் எம்எல்ஏவா. சரி, என்னடா இது? இப்போ ரஜினி அவர் ஏதோ வரேன் வரேன் வரேன்னு சீனை போட்டுக்கிட்டு இருந்தார், அது கைஷ்டம், அது வேறு கதை. கமல் வந்து நான் பெரியார் மாணவன் அது இதுன்னு அவர் ஏதோ கதையெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் வந்து அது என்னது, கருப்புக்குள் காவியும் அடக்கம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டார். நான் சந்திரபாபுவின் ரசிகன் அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் தான் கிளைமேக்ஸே. ஒரு பக்கம் நம்ம ஹெச் ராஜா வந்து இந்து கோவில்களை அறநிலையத்துறை நாசமாக்கிருச்சு அப்படின்னு ட்வீட் போடுறாரு. இந்த கையில் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் வந்து அதே சப்ஜெக்டை டச் பண்ணுறாரு. சரி, இது முழுக்க முழுக்க சந்திரமுகியாக மாறி போச்சு அப்படின்னு அதை விட்டுட்டோம். இப்போ இவர் வந்து புதுசாக அட்மிட் ஆகியிருக்கார், வாண்டடாக வண்டியில் ஏறி இருக்கார். இப்போ இந்த விஷால் இவர் வந்து சொந்த மூளையோட இதெல்லாம் செய்கிறாரு அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதை நடிகர் சங்க தேர்தலேருந்து பார்த்துக்கிட்டே வரோம். இப்போ கமல் வந்து ஒரு மாதிரியாக இவருக்கு ஒரு மோரல் சப்போர்ட் கொடுக்குறாப்புல இருக்குது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அட் த சேம் டைம் விஷால் ஒன்றும் குழந்தை கிடையாது, அவருக்கு அவருடைய நலன் சார்ந்த அக்கறை இருக்கும். இப்போ என்னுடைய கஸ்ஸிங் என்னடான்னா, இப்போ இந்த அன்புச்செழியன், அந்த அன்புச்செழியன்கிட்ட ரொட்டேட் ஆகிற காசெல்லாம் வந்து தமிழக அரசியல்வாதிகளோடது, அது முக்கியமாக ஆளுங்கட்சி. சரி, அவர் வந்து ஒரு கேஸில் சிக்கிக்கிறார், அந்த அசோக் குமார் தற்கொலை பண்ணுறாரு. உடனே அவர் அன்புச்செழியன் வந்து அண்டர் கிரவுண்டுக்கு போயிடுறாரு. விஷால் வந்து கொஞ்சம் பேசி போடுறாரு. அன்னைக்கு வந்து விஷால் கொடுத்த பேட்டியை பார்த்தேன், ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசினாப்ப தான் இருந்தது. ஆனாலும் அவருடைய இயல்பு வெளிப்பட்டுருச்சு. அந்த கிளிப்பு என்னடான்னா, இனிமே இது மாதிரி நடக்காது, நடந்தால் நாங்கள் சும்மா விட மாட்டோம், போலீஸுக்கு புகார் பண்ணுவோன்னார். இதுதான் வந்து விஷாலுடைய மென்டாலிட்டி, அவருடைய மெச்சூரிட்டி தான், அது ஒரு பக்கம். இப்போ விஷால் வந்து மந்திரி இருந்தாலும் எம்எல்ஏ வந்தாலும் விடமாட்டோம் அப்படின்னு சவுண்டு விட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்கும் பேக்ரவுண்டில், எங்கிருந்தெல்லாமோ வந்து அழுத்தம் வந்திருக்கும். இப்போ முதல்ல வந்து விஷால் என்ன ஸ்கெச் பண்ணியிருப்பாருன்னா, சிக்கிட்டாயா அன்புச்செழியா, இந்த அடியோடு இவன் காலி, இன்னும் நாம் தர வேண்டியது எதையும் தர வேண்டியதில்லை அப்படின்னு புலி வேஷம் போட்டார். அது அப்புறம் தான் இப்போ இறங்கி வந்தால் தானே தெரியும். இப்போ ஆடி முடித்து இறங்கி வந்தால் அப்புறம்தாண்டா சோறுன்னு வாத்தியார் பாடினார், அது பாட்டு. இங்கே வாழ்க்கை பாட்டு வந்து எப்படின்னா, ஆடி முடித்து இறங்கி வந்தால் அப்புறம்தான் மஞ்சாசோறு எடுப்பாங்க. அப்படி விஷாலுக்கு வந்து நிறைய விஷ ஊசியெல்லாம் போட்டிருப்பாங்க, ப்ரெஷர் வந்திருக்கும். இப்போ பேச்சுவார்த்தை நடக்கணும், செட்டில்மெண்ட், பஞ்சாயத்து நடக்கணும். பஞ்சாயத்து நடக்கணும்னா இப்போ விஷால் வந்து ஒரு டிஃபால்டர், அன்புச்செழியன் ஒரு ஃபைனான்சியர். இப்போ விஷாலுடைய கை வந்து கொஞ்சம் தாழ்ந்திருக்கும். அப்போ வந்து, ஏன்பா அதான் அவர் தான் சொல்கிறாரில்ல இவ்வளோ இருக்குன்னு,
அதை ஏதோ பார்த்து முடிக்க பார் அப்படின்னுடுவாங்க பஞ்சாயத்தில். இதே வந்து விஷால் வந்து ஒரு நாமினேஷனை போட்டு, இவர் வந்து தெலுங்குறான், ஆர்கே நகரில் தெலுங்கு ஓட்டு அதிகமாக, அதிகாரப்பூர்வமான அதிமுக என்று சொல்லப்படும் ஓபிஎஸ் சிபிஎஸ் அணியினுடைய வேட்பாளர் மதுசூதனனும் தெலுங்குறான். இப்போ தெலுங்கு ஓட்டு உடைஞ்சா அவங்களுக்கு தான் நஷ்டம். இப்போ விஷால் வந்து நாமினேஷன் போட்டால் இவருடைய கை கொஞ்சம் உயரும், ஏதோ பேரம் பேச வசதியாக இருக்கும். இது ஒரு ஆங்கிள். இன்னொரு ஆங்கிள் என்னடான்னா, இப்போ கமலஹாசன், கமலஹாசனுக்கு வந்து என்னடான்னா இந்த ஆளவந்தான் மாதிரி, மனிதன் பாதி மிருகம் பாதி, அவருக்குள்ள பெரியார் இருக்கார் பாதி, அது வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டது, ஃபீட் பண்ணிக்கிட்ட நாலெட்ஜ். இன்னொரு நாலெட்ஜ் வந்து ஜெனட்டிக்கலாக இருக்குது. அது ரெண்டுக்கு இடையில எப்பயுமே வந்து ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும். அதாவது வந்து அரசியல் அப்படிங்கிறது வந்து யுத்த களம். இப்போ என்டிஆர்லாம் வந்து 3 மாதத்தில் பார்ட்டி வச்சு ஸ்டேட் வைடு டூர் அடித்து ஆட்சியை பிடிச்சாச்சு. அதெல்லாம் ஹிஸ்ட்ரி ரிகார்டு, அது நம்மளாலெல்லாம் முடியாது. அந்த ஆள் வந்து தெய்வாம்சம் இருந்தது, அந்த ஆள் நினைச்சான் அடித்தான் முடித்தான். அது ஒரு பக்கம். இப்போ கமல் வந்து என்னடான்னா ஜெனட்டிக்கலாக அவருக்குள்ளே இருக்கிறது வந்து ஒரு சாணக்கியந்தான். அது சாணக்கியங்கிறது கற்பனை பாத்திரங்கிறாங்க, அது வேற கதை. அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ், கமலினுடைய பாத்திரம் ஒரு சாணக்கியனை போன்றது. இப்போ நம்ம விசால வந்து சந்திரகுப்தனாக களமிறக்கியிருக்காரா, இது ஒரு ஆங்கிள். இப்போ இன்றைக்கி நாம் பார்க்குறோம், ஆனானப்பட்ட வைகோவே வாலண்டியராக வந்து ஆதரவு தெரிவித்தாச்சு. ஒரு பிஜேபி, ஒரு பாமக, அப்புறம் நம்ம சித்தப்பு, அவர் பேர் என்ன, சரத்குமார், அவரோட கட்சி, இன்னும் சில ஏதாச்சும் இருக்கும், உதிரி கட்சி ஏதாவது இருக்கும், அவங்கள தவிர எல்லா கட்சியும் திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்தாச்சு. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இப்போ இவர் வந்து நாமினேஷன் போட போகிறார். சரி இருக்கட்டும், ஜனநாயக நாடு, வாக்குரிமை உள்ள எல்லாருக்கும், உரிய வயது உள்ள அனைவருக்கும் எலெக்ஷனில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது, உரிமை இருக்குது, பண்ணட்டும், அது பிரச்சனை இல்லை. பிரச்சனை எங்கடா வருதுன்னா, ராமாவரம் தோட்டம் அங்கே ஷார்ட்கட் பண்ண ஆயாவின் நினைவிடம். அதாவது இவங்க வந்து மாற்றம் அப்படின்னு வருவாங்க, அந்த மாற்றத்துக்கு இனிஷியல் எதிரான ஏ மாற்றம், அப்புறம் மெல்லமாக அந்த புள்ளியை எடுத்துருவாங்க, அப்புறம் ஏமாற்றம் தான் மிஞ்சம். இப்போ இங்கே கூட வந்தாங்க, நிறைய பேர் வந்தாங்க, பாவம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ எம்ஜிஆர் யார், அந்நிய செலாவணி மோசடியில் சிக்கி வருமான வரித்துறை ரெய்டுக்கு பேதியாகி தான் இருக்கக்கூடிய கட்சியை உடைத்த ஒரு கோழை. சரி இருக்கட்டும், மனுஷன் சர்வைவல் ப்ராப்ளம், வெளியே வந்தான், ஓகே. மக்களிடம் பேராதரவு கிடைத்தது, அந்த பேராதரவை வச்சு எத்தனையோ செய்திருக்கலாம், ஆனால் அவர் செய்ததெல்லாம் என்னடான்னா ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு நம்ம இபிஎஸ் என்ன பண்ணுறாரோ அதைத்தான் வாத்தியாரம் செய்தார். இப்போ இபிஎஸ்ஸுக்கு வந்து எம்ஜிஆருக்கு இருக்கிற சரிஷ்மா இல்லாமல் இருக்கலாம், அதனால் இபிஎஸ்ஸினுடைய செயல்பாடுகளையாவது ஓரளவுக்கு நாம் டைஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வாத்தியாரெல்லாம் சான்ஸே கிடையாது. அந்த ஆளுக்கு இருந்த சரிஷ்மாவுக்கு, மக்களிடையே இருந்த செல்வாக்குக்கு அந்த ஆள் என்ன வேணால் செய்திருக்கலாம், ஆனால் ஒன்றுமே செய்யலை, அதான் உண்மை. அது ஒரு பக்கம். அடுத்தது வந்து ஆயா, இந்த டிசம்பர் 5 முன்னாடியாவது பரவாயில்ல, ஏதோ ஊழல் குற்றச்சாட்டில் குற்றம் நிரூபிக்கப்பட்டவர், வழக்கு அப்பீலில் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கலாம், ஒரு எக்ஸ்கியூஸ். ஆனால் இன்னைக்கு வந்து
அந்த சொத்து குவிப்பு வழக்கில் A1 யாருன்னா ஆயா தான். இதில் பாருங்க, அந்த குடும்பம் அந்த பின்னணி தோண்ட தோண்ட செமையா நாறுது. நான் வந்து அந்த அம்மாவனுடைய தனிப்பட்ட வாழ்வை விமர்சிக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. அந்த அம்மா அவன் புரட்சி தலைவி அப்படிங்கிறாங்க. புரட்சின்னா என்ன? புரட்சின்னா என்ன? உண்மை. உண்மையை போட்டு உடைக்கணும், அதான் புரட்சி. தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் ஒரு உதகாத மேட்ரு, லிவிங் டுகெதர், அதில் ஏதோ ஒரு பாப்பா பிறந்துருச்சு, இது சட்டப்படி குத்தமா இல்லையே? இது புரட்சி தலைவி இல்லையா? முந்தின நாள் வந்து ஒரு ப்ரெஸ் நோட் கொடுத்து நாளைக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான நபரை அறிமுகப்படுத்துகிறேன், இது வந்து பெண்ணுரிமைக்கான போராட்டத்தில் ஒரு மைல்கல்லாக இருக்கும் அப்படின்னு ஒரு ப்ரெஸ் நோட்டை கொடுத்து மறுநாள் ப்ரெஸ் மீட்டை வச்சு பாப்பாவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கலாம், அதான் புரட்சி. இதை மாதிரி நான் நாமினேஷன் போடுறேன்னு கிளம்பி, அப்புறம் பார்த்தா இந்த எம்ஜிஆர் எல்லாம் வந்து இந்த சோடா பாட்டில் வீசுகிறவன், காமெடியன், வில்லன்ஸ், இவங்களையெல்லாம் வந்து கல்வி தந்தையாக்குனது யாருன்னா வாத்தியார் தான். இப்போ இந்த செம்பரம்பாக்கம் வெள்ளத்தில் சென்னை மூழ்கி போச்சு, அதில் பாதி ஏரிய ஆட்டையை போட்டதே வாத்தியார், வாத்தியாருடைய கல்வி தந்தைகள் தான். இதில் வந்து இவர் வந்து ராமாவரம் தோட்டம் போகிறாராம், ஆயாவுடைய நினைவிடத்துக்கு போகிறாராம், இதெல்லாம் எங்கிருந்து விளங்க போகுது? என்னடா இது தமிழனுக்கு வந்த சோதனை? பார்ப்போம். சரித்திரத்தின் அது என்ன சொல்கிறது, காலத்தின் கைகள் நிற்பதில்லை, அது தொடர்ந்து எழுதிக்கிட்டே போகும். நல்லதாக எழுதணும் வேண்டிப்போம். நம்மளால் முடிஞ்சது அதான். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.